வணக்கம். பேர்னிங் மவுத் சின்ட்ரோம் அப்படின்னா சில நோயாளிகள் வந்து சொல்லுவாங்க, வாய்க்குள்ள எப்போ பார்த்தாலும் எரிச்சல் மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் பேர்னிங் மவுத் சின்ட்ரோம். அப்போது இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, எரிச்சல் மட்டும் இல்லை, அவங்க சொல்லுங்க உன்ன நாக்கோட டேஸ்ட் எப்படியோ இருக்குது, அதே மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது, அப்புறம் டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்குது, அதுக்கு சேர்ந்து அதனால் ஒன்றுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பேர்னிங் மவுத் சின்ட்ரோம். அது அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இப்போது இந்த வியாதியில் நான் பேஷண்ட்டை எக்ஸாமின் செய்யும்போது வா திறந்து பார்க்கும்போது அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுமே இருக்காது. இந்த பேர்னிங் மவுத் சின்ட்ரோம் சொல்லும்போது ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ப்ரைமரி, வேறு ஒன்று செகண்டரி. ப்ரைமரி சொல்லும்போது அவங்க உடம்பில் ஒரு ஸ்பெசிஃபிக் காஸ் கிடையாது, எக்ஸாமினேஷன் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிச்சிடுவோம், எல்லாம் நெகட்டிவாக தான் வரும். செகண்ட்ரினா இன்னும் ஏதோ ஒரு காஸ் இருக்குது, அதனால் இது வந்திருக்கு. எது காமன் காஸ்ன்னு சொல்கிறேன். இப்போது இது ஜாஸ்தியும் வர்றது 50 வயசுக்கு மேலே, ஸ்பெஷலி அந்த பீரியட் ஸ்டாப் ஆகிற டைம், மெனோபாஸ், அதுக்கப்புறம் வரும். அது ஒன்று, அதுதான் மெயின் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். எந்த டைப் நோயாளிகளுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, அது செகண்ட்ரி காசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு சேர்த்து டிப்ரெஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஏன் ஸ்ட்ரெஸ்னால், வீட்டில் இந்த டிப்ரெஷன் வர்றதும் ஸ்ட்ரெஸ் வர்றதும் ஏதாவது ரீசன் வீட்டில் இருக்கும். எப்படின்னா, இப்போது ஒரு 8 மாதம் இல்லாட்டி 1 வருஷத்துக்கு உள்ள ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க, இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லாட்டி மக, இல்லாட்டி யாராவது வீட்டில் ஆக்சிடெண்ட் அப்படி ஏதாவது இருந்திருப்பாங்க, அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க, எப்போ அதை பற்றி ஸ்ட்ரென்ச்சாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பேசுவாங்க அவங்க பற்றி, அதுக்கப்புறம் நார்மலாக ஆயிடுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அந்த டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அது செகண்டரி காஸ். அது மட்டும் இல்லை, அயர்ன் கண்டென்ட் உள்ள பாடிக்குள்ளே கம்மியாக இருந்தாலோ, வைட்டமின் B12 கண்டென்ட் பாடிக்குள்ளே கம்மியாக இருந்தாலோ, ஃபாலிக் ஆசிட் கண்டென்ட் கம்மியாக இருந்தாலோ, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் கண்ட்ரோல் வேரியேஷன்ஸ் ஜாஸ்தி இருந்தாலோ, இந்த மாதிரி வியாதி இருந்தால் செகண்ட்ரியாக இந்த மாதிரி வரலாம். டீஹைட்ரேஷன் இருந்தாலும் வரலாம். டீஹைட்ரேஷன் யூஸ்வலி ட்ரை ஆகும், அந்த பேர்னிங் மவுத் சின்ட்ரோம் கம்மி பண்ணுறது மெயின் காசஸ், இது தான். அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன், அது ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லிட்டேன், எக்ஸாமினேஷன் செய்யும்போது ஒன்றுமே இருக்காது, அந்த காசஸ் கூட நான் சொல்லிட்டேன். இப்போது அவங்க என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட்டு செய்யணுமா வேண்டாமா? இப்போது ப்ரைமரி பேர்னிங் மவுத் சின்ட்ரோம் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன டெஸ்ட்டு செஞ்சாலும் அது நெகட்டிவ் தான் வரும். ஆனால் செகண்ட்ரி பேர்னிங் மவுத் சின்ட்ரோமில் நான் காசஸ் சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்தபடி உள்ள டெஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா, சிபிசி, இஎஸ்ஆர் சேர்த்து, பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல், கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின், தைராய்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட், வைட்டமின் B12 அசே, முடிஞ்சால் வைட்டமின் டி கூட சேர்த்துடலாம், அப்புறம் ஃபாலிக் ஆசிட் லெவல், இதெல்லாம் பிளட் டெஸ்ட்டு மினிமம் இவ்வளோவது செய்யணும். ஏன்னா இதெல்லாம் கம்மியாகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வளோ செஞ்சு இது நெகட்டிவாக இருந்தால் அது ப்ரைமரி, இது பாசி, இதில் ஏதாவது ஒன்று வந்தால் அது செகண்டரி டைப். அப்போ அதுக்கு தகாது உள்ள அதுக்கு அது எது எந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன கம்மியாக இருக்கோ அது சப்ளிமெண்ட் செஞ்சால், ட்ரீட்மெண்ட்டில் சப்ளிமெண்ட் செஞ்சால் அது நார்மல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முந்தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இது வர்றதுக்கு, இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மந்த்ஸ் ஆகும். சில பேஷண்ட்ஸ்க்கு, எனக்கு 2-3 பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ரெகுலராக வர்றாங்க, அவங்களுக்கு 2-3 வருஷமாக இருக்குது இந்த கண்டிஷன். வர்றதுக்கு 1 வருஷம் அந்த டைம் அவ்வளோ டியூரேஷன் ஆகும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரமாக போகிறது கொஞ்சம் டைம் ஆகும், போகிறதுக்கு கம்மியாகிறது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது மெயின் நான் சொன்ன காஸில் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இப்போ நல்ல ஒரு சைக்கோ அனாலிஸ்டை பார்த்து அவங்க அனாலிசிஸ் செஞ்சு அவங்களோட கவுன்சிலிங் செஞ்சால் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சைக்கோ அனாலிசிஸ் செஞ்சதுக்கப்புறம் அவங்க நினைப்பாங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்கணுன்னு அவங்க நினச்சா, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன டோஸில் ஆன்டி டிப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்டி டிப்ரெஷன்ஸும் சைக்கோ அனாலிசிஸும் கூட சேர்த்து அப்படியே சேர்த்து ட்ரீட்மெண்ட் போனால் சீக்கிரம் குணம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த டேப்லெட்ஸோடு சேர்த்து மல்டி வைட்டமின் டேப்லெட்ஸும் வேணும்.
இப்போது கொஞ்சம் இப்போ சப் இது ஃபீமேல்ஸ்லாம் ஜாஸ்தி, அப்படி மெயில்ஸில் இருந்தால் அவங்க ஸ்மோக்கராக ஆல்கஹாலிக்காக இருந்தால் அது ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப கோல்டு, ரொம்ப சூடு, ரொம்ப சூடு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. எரு ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் செஞ்சால் நல்லது. அது மாதிரி சோர் ஃபுட்ஸ், லெமன் ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸு, அந்த மாதிரி ஜூஸ் அவாய்ட் செய்கிறது நல்லது. தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும், ரெகுலர் எக்ஸசைஸ் கட்டாயமாக தேவை. அதே மாதிரி ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ், கரெக்ட் டைமுக்கு அந்தந்த டைமுக்கு ஃபுட்டு சாப்பிடணும். அவங்க தூக்கம் நார்மலாக இருக்கணும். இவ்வளோ மெஷர், இவ்வளோ ட்ரீட்மெண்ட், அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்து பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் செஞ்சால் இந்த பேர்னிங் மவுத் சிண்ட்ரோம் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அது மெயின் நான் என்ன சொல்கிறேன்னா, சைக்கோ அனாலிசிஸும், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகணும், ஃபுட் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வேணும். குணப்படுத்துறதுக்கு டைம் ஆகும், மந்த்ஸ் டு இயர்ஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் நிம்மதியாக அமைதியாக இருந்தால் தான் அது நார்மல் ஆகும். இது கம்மி ஆகலை ரெண்டு மாதத்தில் டாக்டர் ஷிஃப்ட் பண்ணி வேறு டாக்டரை பார்க்குறோம் அப்படி இல்லை, ஒரே டாக்டர் கண்டினியூ பண்ணுங்கள், கட்டாயமாக அது கம்மியாயிரும். வணக்கம்.